தமிழ்நாட்டில் 5 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட். 3 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என வானிலை மையம் அறிவிப்பு. உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ள ரஜினிகாந்துடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சந்திப்பு. மருத்துவமனைக்கு நேரில் சென்று நலம் விசாரித்தார். புதுச்சேரியில் ஊரடங்கு தளர்வுகள் அறிவிப்பு. திரையரங்குகளில் 100% பார்வையாளர்களுக்கு அனுமதி. மறைந்த நடிகர் புனித் ராஜ்குமாருக்கு ரசிகர்கள் கண்ணீர் அஞ்சலி. அரசு மரியாதையுடன் பெங்களூருவில் உடல் நல்லடக்கம். கோழிகளை பாதுகாக்க அமைத்த மின்வேலியால் விபரீதம். மின்சாரம் தாக்கி தம்பதி உயிரிழந்த பரிதாபம். சென்னை பெரம்பூர் அருகே ஏடிஎம்மில் கொள்ளை முயற்சி. வடமாநில இளைஞரை கைது செய்து போலீசார் விசாரணை. உலகக்கோப்பை T20 அரையிறுதி வாய்ப்பில் நீடிப்பது யார்? இந்தியா நியூசிலாந்து அணிகள் இன்று பல பரீட்சை.